அன்பு மாணவ மாணவிகளே, அருமை பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 8 அன்புடைமை குறள் எண் 73 அன்போடு இயைந்த வழக்கன்ப ஆர்விற்கு என்போடு இயைந்த தொடர்பு, இதுதான் குறள். அதாவது இந்த குறள் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், உயிர் வேறு உடல் வேறு அப்படி இருக்கையில் இந்த உயிரானது எலும்பு முதலியவற்றால் ஆகிய உடம்போடு கூடி வாழும் வாழ்க்கையானது அன்போடு பொருந்திய வாழ்தலே ஆகும் என்று இந்த குறள் நமக்கு விளக்குகிறது. இந்த குறள் மூலம் வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லியது ஒரு பேருண்மையை உணர்த்துகிறது. அதாவது உயிருக்கும் உடலுக்கும் அன்புதான் இணைப்பு பாலமாக இருக்கிறது. உயிர் என்பது எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கிறனும். அதாவது ஆன்மா இதுதான், உயிர் என்பது எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உயிரிகளின் கட்டமைப்பு மாறினாலும் அது உடலோடு பொருந்தி வாழ்கிறது அந்த உயிர். காரணம், அந்த உயிர் உடல் மேல் வைத்திருக்கும் அன்பால தான் என்று சிறப்பாக சொல்கிறார்கள். உடலுக்கு இங்கு சிறப்பு தரவில்லை, இது கவனிக்க வேண்டிய விடயம். உயிர்தான் அன்பினை தான் அமர்ந்திருக்கும் உடல் மேல் வைக்கிறது. அப்படி இருப்பதால் தான் உயிருக்கே முதலிடம். காரணம், அன்பு என்னும் பாசத்தை உடல் மேல் உயிர் வைப்பதால் தான் வள்ளுவ பெருந்தகையின் இந்த கூற்றைத்தான் சான்றோர்களும் எடுத்திருக்கிறார்கள். எவ்வுயிரும் தன்னுயிர் போல் காக்க வேண்டும் என்று நண்பர்களில் கூட உயிர் நண்பரை பார்க்கும் வரை இன்னொருவருக்கு ஒன்றுமே ஓடாது. நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேரை, அதாவது இவன் அமைதியாக உட்காந்துருப்பான், என்னடா அப்படி உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டாக்க, அமைதியாக எது கேட்டாலும் அமைதியாக தான் இருப்பான், என்ன ஒன்றும் சொல்லலை, அதாவது செய்வதறியாவது உட்காந்துருப்பான்னு கூட வைங்களேன். ஆனால் அவனுக்கு பிடித்த ஒரு நண்பர் வந்தால் உடனே அவனுக்கு உயிர் வந்தது போல ஆகும். அப்பா இப்போ தான்ப்பா உயிர் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கூட நிறைய பேர் பார்த்தவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட்டையாக சிந்திக்காமல் செயல்படாமல் சில பேர் இருப்பார்கள். அந்த உயிர் நண்பரை பார்த்தவுடன் தான் இவருக்கு உயிர் வந்ததை போலவே இருக்கும், அப்போது இவர் சந்தோஷமாக இருப்பார். அதற்கு காரணம், அந்த உயிர் நண்பர் உடல் போன்ற அந்த நண்பரிடம் கொண்ட அன்புதான் இந்த இடத்தில் நாம் கூற வேண்டும். அதைத்தான் இங்கு வள்ளுவ பெருந்தகை அன்போடு ஏந்த வழக்கன்பு ஆரியருக்கு என்போடு ஏந்த தொடர்பு என்கிறார்கள். நாமும் அனைத்து உயிர்களையும் மதித்து வாழ்வோமா? மதித்துத்தான் வாழ வேண்டும். வாழ்க வளத்துடன். நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்.